அவன் அதிகரிப்பினால் அதிக அளவு பாதிப்படைவது நாம் தான். நம்முடைய கவனக்குறைவால் ஏற்படும் இந்த விஷயங்களை தவிர்ப்பதற்கு ஒரே வழி நம்முடைய கையில் தான் உள்ளது. வெப்பநிலையை குறைக்கோ, செழிப்பாக வாழ்வோம். குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றது வந்து தமிழ்ல வந்து பூமியின் உஷ்ணத்தன்மை. அப்போ பூமியின் உஷ்ணத்தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூமி வந்து நம்மளுக்கும் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் அப்படின்லாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த பூமிக்கும் வந்துட்டு அதோட டெம்பரேச்சர்ன்றது இருக்கு. ஆனால் சில செயல்கள்னால, சில ஆக்டிவிட்டீஸ்னால வந்துட்டு இந்த பூமியோட டெம்பரேச்சர் வந்து மாறிக்கிட்டே அன்றாத நிலையில வந்துட்டு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னால இதோட உஷ்ணத்தன்மையோ இந்த டெம்பரேச்சரோ வந்து மாறிக்கிட்டே வருது. அப்போ இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது வந்துட்டு ஆரம்ப காலத்துல வந்து இருக்குது, ஆரம்ப காலத்துல வந்து இருக்குது. அதாவது 1950 இருந்து அதை வந்து 50 அப்புறம் தான் வந்துட்டு அதை வந்து உணரவே ஆரம்பித்தாங்க. அதை வந்து ஒரு ஐரிஷ் சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சி இந்த கேசஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அந்த கேசஸ்லாம் வெளியாக வரவாச்சு அப்போ வந்து அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த குளோபல் வார்மிங்ன்றது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா நம்மளோட செயல்களில் வந்துட்டு கேஸ் வெளியாக வாய்ப்பு இருக்குது. அதாவது முக்கியமாக வந்து கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து மீத்தேன் கேஸ், நைட்ரஜன், இந்த மாதிரியான கேஸஸ் வந்து வெளியாகுது. அப்போ இதுக்கு மெயினாக முக்கிய காரணமாக இருக்கிற கேஸ் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு தான். அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியாகும். அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியாக்கும் பொழுது அது நம்ம மூச்சு காற்றுகளில் மட்டும் இல்லை, மற்ற செயல்கள்லையும் வந்து கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்கு. அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாகனம் பயன்படுத்துகிறோம், அதுலேருந்து வெளியாகக்கூடிய கேஸ் வந்து ஒன் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு தான். அப்புறம் பிறகு வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதுலேயும் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உள்ள ஆக்டிவிட்டீஸ்னால கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியாகுது. பிறகு வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த மீத்தேன் கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு அடுத்தது எந்த நிலையில் வந்து கார்பன் டை ஆக்சைட்டும் ஆக்சிஜன் இல்லாத அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அந்த மாதிரியான தன்மையில் தான் வந்து இந்த மீத்தேன் கேஸ் வழியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மீத்தேன் கேஸோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா 22 அதிகமான பாதிப்பை உண்டாக்குது. கார்பன் டை ஆக்சைட்டை விட 22 வந்து அது மிகவும் இன்னும் பாதிப்பானது. அப்போ இந்த மாதிரியான கேசஸ் வந்து தான் நம்மளோட பூமியை வந்து அந்த உஷ்ணத்தன்மையை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்குது. இந்த குளோபல் வார்மிங்கோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இப்போ நடந்துகிட்டு, அதாவது திடீர்னு வெயில், திடீர்னு மழை, புயல், வெள்ளம், இந்த மாதிரியான கிளைமேட், டிராஸ்டிக்கான கிளைமேட் சேஞ்ச் வந்து நடந்துகிட்டு. இது வந்து மின் ஆரம்ப காலத்தில் வந்து இதை வந்து ஒரு இயற்கை சூழல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ வந்து என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா மனிதர்களோட செயல். இந்த கார்பன் தடம், அதாவது கார்பன் ஃபுட்பிரிண்ட்ன்றது வந்துட்டு முக்கியமாக சில செக்டர்ஸ் இருக்குது, சில துறைகள் இருக்குது, எரிவாயு துறை, எனர்ஜி செக்டர், அப்புறம் வந்து தொழில்துறை, இண்டஸ்ட்ரிகள், அப்புறம் பிறகு ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், வாகன தயாரிப்பு அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், பிறகு வேஸ்ட், இந்த மாதிரியான செக்டர்ஸில் இருந்தெல்லாம் வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேன் கேஸும் வந்து வெளியாகுது. இந்த மாதிரியான செக்டர்ஸில் தான் அதிகமான இந்த கேஸஸும் வந்து பெர்சன்டேஜ் வழியாக வந்து அதை கணக்கீடு செய்கிறாங்க. அதிகரிப்பு ஏன் நிலவுகின்றது? இதற்கு பல காரணங்கள் இருப்பது நமக்கு தெரிந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் நாம் காட்டும் அலட்சியம்தான் இந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமலேயே இருப்பதற்கு முதல் காரணமாக அமைகின்றது. பெரிய அளவிலான பிளாஸ்டிக் பிரச்சனைகளுக்கு திறந்த வழியில் எரிவூட்டும் சில செயல்களும் காரணங்களாக இருப்பதை நாம் முதலில் உணர வேண்டும். இயற்கை நமக்கு அழைத்திருக்கும் இந்த அழகிய உலகை நாம் நேசிக்க கற்றுக்கொண்டால் இந்த உலகம் நம்மை புயல வைக்கும். சிறுவர்கள் முதலே இதனை ஒரு பாடத்திட்டமாக நம் பிள்ளைகளின் பழக்க வழக்கத்தில் சேர்த்துக் கொள்வோம். இந்த விளைவுகளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த இம்பேக்ட்
இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வறட்சி, பிறகு வந்து இந்த உஷ்ணத்தன்மை அதிகமாக இருக்குன்னா டிராஸ்டிக் கிளைமேட் சேஞ்ச், திடீர் மழை, இன்னைக்கு பார்த்தாக்கா திடீர் மழையாக இருக்கும், பிறகு பார்த்தா திடீர் உஷ்ணமாக இருக்கும். இப்போ இங்கேயே கேள்லேயே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், காலையில் வெயில், அப்புறம் திடீர் மழை சாயங்காலத்தில், இந்த மாதிரி இருக்குது, வறட்சி, வெள்ளம். பிறகு மலேசியாவில் வந்து ஹீஸ், முன்ன வந்துட்டு நம்ம ஒரு வருஷத்தில் வந்து சில இடத்துல நம்ம சொல்லலாம், இந்தோனேஷியாவில் வந்து என்னது அந்த ஃபாரஸ்ட்ரிலாம் எரியறதுனால வந்துட்டு அந்த ஹேஸ் ஏற்படுது அப்படின்னு. ஆனால் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாலேயே வந்து அங்கங்கே வந்து காடு பற்றி எரியறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ இது எதுனால ஆகுது அப்படின்னாக்கா வறட்சியின் காரணம்னால, வறட்சியின் காரணம்னால பூமியோட உஷ்ணத்தன்மை அதிகமாக அதிகரித்து அதிலிருந்து ஏற்படக்கூடியது தான் வந்து அந்த ஹேஸ் அப்படின்ற ஒரு. பிறகு வந்து தண்ணியின் பற்றாக்குறை, அப்புறம் வந்து முக்கியமாக வந்து இந்த வெள்ளம், வெள்ளம் வந்து குப்பைகள்னாலேயும் வரலாம், பிறகு வந்து அதிகமான மழையின் காரணமாகவும் வெள்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இதில் அதி முக்கியமான இம்பேக்ட் காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான டிராஸ்டிக் கிளைமேட் சேஞ்ச்னால உணவு துறை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அதாவது விவசாயம், விவசாயம் சார்ந்த உணவு துறைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறது. ரிப்போர்ட் ஆய்வியல் படி என்ன சொல்கிறாங்கனாக்கா, 20-30 2030s வந்துட்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து டபுள், இப்போ இருக்கிறத விட டபுள் த ப்ரைஸ் ஆக போகுது. அப்போ வந்து பார்க்க ஆய்வின் படி வந்து 8 billion பீப்புள் வந்துட்டு, 8 billion மக்கள் வந்துட்டு சாப்பாடு உணவுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரிவென்ஷன், இதுக்கு இந்த விளைவுகளுக்கு வந்துட்டு நம்ம அடுத்தபடியாக நடவடிக்கைகள் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி, அதாவது எரிவாயு துறையை வந்து எப்படி குறைக்கலாம், எந்த வகையில் குறைக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கணும். பிறகு வந்து லைட் வெயிட் அண்ட் ஸ்மாலர் ப்ரொடக்ட்ஸை வந்து பயன்படுத்துவாங்க, அதிகமாக வெயிட் எடுக்காத. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு வாகனம் வந்துட்டு அதிகமாக லோட் கொண்டு போகிறோம்னு சொன்னாக்கா, அதோட எரிவாயில் பொருள் வந்து பெட்ரோலோ இல்லை டீசலோ வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதனால் லைட் வெயிட் ஸ்மாலர் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொடக்ட்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. பிறகு வந்து ஆர்கானிக் மெத்தட்ஸை வந்துட்டு கொஞ்சம் குறைப்பாங்க. ஆர்கானிக் மெத்தட்ஸ்னாக்கா பேப்பர்லெஸ், இப்போ பேப்பர்லெஸ்ஸாக போகலாம், பேப்பரை அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் நம்ம மரங்களில் நிறையா வெட்ட வேண்டியது இருக்கிறோம், மரங்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு பேப்பர் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். அங்கிட்டு வந்துட்டு இந்த மறுசுழற்சி செய்கிற வாசி, மறுசுழற்சி நம்ம செய்யும் பொழுது ஒரு ப்ரோடக்டியை வந்து இல்லை ஒரு பொருட்களை வந்து மறுபடியும் அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது. அதிகமாக புது ரிசோர்ஸஸை பயன்படுத்தாமல் மறுசுழற்சி செய்ய வாய்ப்பு இது பண்ணலாம். அங்கிட்டு வந்து இந்த நீர்ப்புத்திறன்றது வந்து சஸ்டைனபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டின்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொருட்களை வந்து நீடித்து பயன்படுத்த முடியும், ஒரு ரிசோர்ஸஸை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை நீடித்து பயன்படுத்த முடியுன்றது தான் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதராக வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா, முக்கியமாக நான் சொன்ன மாதிரி மறுசுழற்சி செய்யலாம். பிறகு வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அது செய்யலாம், சோலார் பேனல்களை வந்து பயன்படுத்தலாம். பிறகு வந்து ஃபுட் வேஸ்ட் கம்போஸ்டிங், ஃபுட் வேஸ்ட்லேருந்து அதை கம்போஸ்ட் பண்ணி அதை வந்து குப்பைகளோட எரிக்காமல் இல்லைன்னா சேர்க்காமல் அதை வந்து கம்போஸ்ட் செஞ்ச உட்காந்தாக்கா நம்ம ஃபெர்டிலைசர்ஸாக வந்து நம்ம அதை பயன்படுத்தலாம். பிறகு வந்து இப்போ க்ரீன் பில்டிங் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் வந்து காப்பூலிங், ஒவ்வொரும் வந்து தனித்தனி காரை பயக்கிறது விட வந்து ஒரே இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு காப்பூலிங் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரே காருக்கு போகிற மாதிரி, இல்லை ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயக்கிற மாதிரி, அப்போ நம்மளுக்குன்னு தனியாக வந்து ஒரு காரை பயக்காமல் நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அந்த மாதிரி பயக்கிறது. அப்புறம் இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த ட்ரீ பிளான்டிங், மரம் நட்டு வைக்கிறது அது வந்து ஆக்டிவிட்டியாக செய்கிறாங்க. ஏன்னா அதிகமான இடத்துல மரங்களும் வெட்டுறாங்க, அதிகமான இடத்துல மரங்களும் நட வேண்டியது இருக்குது. ஏன்னா அதுதான் மரத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை எக்ஸார்ப் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இந்த வெப்பநிலை அதிகரிப்பதற்கான காரணங்களில் சில என்னவென்றால், திறந்த வெளியில் குப்பைகளை எரிப்பது, புகைப்பிடித்தல், அதிகமான வாகனங்கள் பயன்படுவது மற்றும் பல. இவை அனைத்தும் ஏற்படுவதற்கான முழு காரணம் மனிதர்களாகிய நாம் தான். புகை பிடிக்கிற பாதிப்பு வந்து
குடிக்கிற ஆளோட வந்து புகை அந்த வாசிக்கிற ஆளுங்களுக்கு தான் வந்து இன்னும் கூட கூடுதல் கெடுதல். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாரும் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயக்கிறது வந்துட்டு நல்லதுன்னு நினைக்கிறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்கு, நம்ம கேஎல்எல் எல்ஆர்டி எம்ஆர்டிக்கு வரப்போகுது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மக்களோட வந்து அவங்களோட ஆட்டிட்யூட் வந்து மாறலன்னா அவங்களுடைய மாறலன்னா ரொம்ப கஷ்டம். முக்கியமான வந்து என்ன அப்படின்னாக்கா இதோட பொறுப்பால் அனைவரும் இதுக்கு பொறுப்பாக தான் வேணும். ஏன்னா நம்ம அனைவரும் இங்கே பூமியில் இருக்கிறவாசி சமக்கும் நம்மளோட வீடு மாதிரி, அதனால அனைவரும் தான் இதுக்கு பொறுப்பாளர். கிடக்கு வந்து இதோட நடவடிக்கைகளை வந்து அரசாங்கமும் எடுத்துகிட்டு வராங்க. எல்லா துறைகளும் நம்ம அதை உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா துறைகள்லேயும் வந்துட்டு அரசாங்கமும் வந்து அவங்க நடவடிக்கைகளை வந்து இந்த கார்பன் ரிடக்ஷனை குறைக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இதோட தன்மை வந்து பிறகு நம்மளுக்கு எப்படி அதை விளைவுகள் நம்மளுக்கு இல்லை நல்ல விளைவுகளை அதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல செழிப்பான பூமி இல்லை ஒரு செழிப்பான நாடு நம்மளுக்கு இருக்கும், ஒரு சுத்தமான நாடு நம்மளுக்கு இருக்கும். இந்த ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் இந்த மாதிரி பொல்யூஷன்லாம் இல்லாமல் இதோட தன்மைகள் வந்துட்டு நம்மளுக்கு ஹேஸ் வரும்போது நம்ம அனைவரும் வந்து அதை வந்து எதிர்கொள்ளும் மூச்சு விட முடியாமல் நிறைய பேருக்கு அஸ்மாட்டிக் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். பட் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இதை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதையும் தவிர்த்து இந்த மலேசியாவில் உள்ள நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் அதை விட்டு செல்ல வாய்ப்பு வந்து ஏற்படும். அறிவியல் ரீதியாக கார்பன் டை ஆக்சைடு அதாவது கரிநில வாயு மட்டுமல்லாது தூய்மை கேடுகள் தான் ஓசோன் மண்டலத்தின் மேற்பரப்பை அழிக்கின்றது. இதுவே உலக வெப்பநிலை அதிகரிப்பின் அடிப்படை காரணமாக உள்ளது. இது உலகத்தின் பிழையா அல்லது மனிதர்களின் தவறா?